ப்ரோஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஓகேவா, லைவ் ஆன் ஆயிடுச்சா? கேக்குதா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? நம்ம இல்ல போயிடலாம். சார் எப்படி இருக்காரா? சார் வந்து சூப்பரா இருக்காரு, பெட்டரா இருக்காரு. இப்போ வரானே நேத்தே போட்டிருப்பாரு, கோவிட் 19 டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பெட்டர், இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரம் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி, நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாமா? போயிடுவோமா? இன்னைக்கும் கம்மியான நியூஸ் தான், ஒரு 20 நியூஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ சீக்கிரம் சீக்கிரம் பார்ப்போம், க்ளூஸ் பார்ப்போம், எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே கார்த்திக், ஃபுல்லா ரீட் பண்ணி சொல்றேன், ஃபுல்லா க்வெஸ்சன் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுவோம். போயிடலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்லைட் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக நம்மளோட புக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. புக்ஸ் சிடபிள்யூஜே புக்ஸ் வேணும் மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு 5 புக்ஸ் இருக்கு, 5 புக்ஸ் இருக்கு. எஸ், ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இதில் ஆப்டிக்கு தனியாக சொல்யூஷன் புக்கும் வரும், டிஐ கேஸ்லெட் புக்ஸ் தனியாக இருக்கு, புக் தனியாக இருக்கு, அண்ட் அப்ளிகேஷன் புக்ஸ், அப்ளிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் குவாட்ரேட்டிக் இக்வேஷன், இதுக்கு தனியாக புக் இருக்கு. ஸோ மூணுதும் சேர்த்து 5 புக்ஸ் வரும். ஸோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிராக் வித் ஜாக் மெயில் ஐடிக்கு @gmail.com ஓகே இதுக்கு மெயில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்க இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா மெயில் பண்ணலாம். இது டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா புக்ஸோட காஸ்ட் கொரியர் சார்ஜோட சேர்த்து, நம்ம கொஞ்ச நாள் வந்து கொரியர் சார்ஜ் இல்லாதனால கொஞ்சம் பேர் இண்டிவிஜுவலா கண்டிப்பா வேணும்னு சொல்லியிருந்தவங்களுக்கு முன்னாடி அனுப்பணும். ஸோ கொரியர் சார்ஜோட சேர்த்து 1250 ரூபீஸ் வரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் கம்பல்ஷன்லாம் கிடையாது, வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா crackwithjack@gmail.com மெயில் பண்ணலாம். ஓகே, சரி, ஹாப்பி ஈவினிங். பயிலாமா? வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே என்னைக்கு? நேத்தா, இன்னைக்கா, நாளைக்கா? சீக்கிரம் வந்துட்டேனா? இன்னைக்காமா 6:30 ஷார்ப்பா வந்துட்டேன். டைம் என்னைக்காவது கீப் அப் பண்ணும்ல, என்னைக்காவச்சாவது என்னைக்காச்சாவது கீப் அப் பண்ணணும்ல, அதனாலதான். ஓகே, குட். 28th ஜூலை. ஓகே, இதுல ஆன்சர் மார்க் பண்ணல, அடுத்து நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு வேணும்ல. 28th ஜூலை. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் அவேர்னஸ் அபவுட் தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ஆன் July 28. ஹெப்பட்டிட்டிஸ் டே வந்து July 28. ஓகேவா? நேச்சர் கன்சர்வேஷன் டேவும் July 28, ஹெப்பட்டிட்டிஸ் டேவும் July 28. ஆக்சுவலி இதோட தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹெப்பட்டிட்டிஸ்னா என்ன அப்படின்னா, இந்த லங்ஸ் இருக்கு இல்லையா, சாரி லங்ஸ் ஆ லிவர் இன்ஃப்ளமேஷன் ஆகுறது, பீக்கம். ஸோ லைட்டா ரோலாச்சு, இந்த இங்கிலீஷ் மட்டும் மார்க் வர மாட்டேங்குது, அது ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் இங்கிலீஷ்ல மட்டும். நீ ஜஸ்ட் டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரீட் பண்ணாலே போதும். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா ஸ்டோரி புக் அந்த மாதிரி. ஓகே, குட். ஹெப்படைட்டிஸ் ஃப்ரீ ஃபியூச்சர். ஆக்சுவலா என்னது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், லிவர் வந்து வீக்கம், லிவரோட வீக்கம். ஸோ அதை வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெப்படைட்டிஸ் டே அதுவும் 28th ஜூலை. ஹெப்படைட்டிஸ் ஃப்ரீ ஃபியூச்சர், ஹெப்படைட்டிஸ் இல்லாத ஃபியூச்சர், அதுதான் வந்து தீம். ஓகே, இது பாஸ்கரோ அவஹட் அவரு 77 இயர்ஸ்ல இறந்திருக்காரு. ஹூ இஸ் ஹி, அவர் யாரு?
ஓகே குட் 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 ஆக்சுவலா இவர் யாரு அப்படின்னு பார்த்தா எப்படி ஞாபகிச்சுக்கிறீங்கன்னா பாஸ்கரோட அவ்வா ஒரு அட்வொகேட் ஓகே அவட் ஓகே பாஸ்கரோட அவ்வா வந்து ஒரு அட்வொகேட் ஓகேவா அவங்க வந்து இறந்துட்டாங்க பாஸ்கரோட அவ்வா வந்து அட்வொகேட் ஓகேவா இதே அவ்வாவை வச்சு நம்ம ஒரு க்ளூ ஞாபகம் வச்சிருந்தோம் தட் இஸ் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்களோட பிரசிடென்ட் சிஇஓ எம்டி அவங்க அவங்களோட நேமும் வந்து அவா அப்படின்னு முடியும் ஸோ அதை வச்சு இன்னும் அவா வந்து ரெண்டு இடத்துல வராங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அட்வொகேட் அடுத்து வக்கீல் வக்கீல் ஆமா வக்கீல் அடுத்து ஆன்சர் ஆன்சர் சீக்கிரம் கமான் கமான் பாஸ்கரோட அவ்வா வந்து அட்வொகேட் ஆக்சுவலா இன்னைக்கு இன்னும் ரெண்டு பேர் பார்க்க போறோம் யார் யார் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு பேர் பார்க்க போறோம் எஸ் குட் பிரவீன் குமார் இந்த மாதிரி கேட்க கூடாது பாஸ்கரோ அவர்ன்ற அவர் வந்து அட்வொகேட் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவரோட அவ்வா அட்வொகேட்னு சொன்னோம் அதுக்குன்னு அவர் அட்வொகேட் இல்லையான்லாம் கேட்காதீங்க ஜான் சாக்சன் ஆக்சுவலா ஜான் சாக்சன் ஹீஸ் அன் ஆக்டர் எந்த நாடுன்னு பாத்துக்கோங்க ஹி பிலாங்ஸ் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிகாஸ் அவங்க கண்ட்ரி கேட்கலாம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓகே ஜான் சாக்சன் ஆக்டர் ஓகே யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது மட்டும் இல்லாம இவர் கோல்டன் குளோப் அவார்டு வாங்கியிருக்காரு ஓகே எந்த மூவிக்காக ஹாப்பி ஃபீலிங் ஓகே ஹாப்பி ஃபீலிங்காக கோல்டன் குளோப் அவார்டு வாங்கியிருக்காரு அடுத்து இன்னொருத்தவங்களை பார்க்க போறோம் ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நேம் வந்துச்சுனாலே டி அப்படின்னாலே மேக்சிமம் அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா தே வில் பி பிலாங்கிங் டு பிரான்ஸ் த பிரெஞ்ச் நேம் தான் இந்த டி போட்டு இங்க மேல அப்போஸ்ட்ரோஃபி போட்டு இந்த மாதிரி எல்லாம் வரும் பிரெஞ்ச் நேம் தான் ஓகேவா சோ இவங்க பிரான்ஸை சேர்ந்தவர்கள் இவர்கள் யாரு ஒலிவியா டி ஹேவிலாண்ட் எஸ் குட் குட் இவங்களும் ஒரு ஆக்டர் தான் ஓகே சோ ரெண்டு பேர் பார்த்தோம் சாக்சன் அண்ட் ஒலிவியா ரெண்டு பேருமே ஆக்டர் இதுல சாக்சன்றவங்க யூஎஸ்ஏ சேர்ந்தவர்கள் ஒலிவியா அப்படின்றவங்க பிரான்ஸை சேர்ந்தவர்கள் ஓகே ரெண்டு பேருமே போத் ஆர் ஆக்டர்ஸ் அடுத்து வாத்தியாரே செகண்ட் விக்கெட் ஆஃப் தி டே சரி வாங்க அடுத்து ஆன்சர் மெச்சிச்சி ஹெச்எம் மெச்சிச்சி ஹெச்எம் மெச்சிச்சி இவங்கெல்லாம் பாவம் நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதுல ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க நேம் எப்படி வச்சாங்களோ தெரியல நம்மளுக்கு ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா டுனீஷியா ஆக்சுவலி அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் பாவம் அவங்க எல்லாம் மோஸ்ட்லி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் தானே இருக்காங்க ஓகேவா ஆப்பிரிக்கால தான் வந்து டுனீஷியா இருக்கு ஓகேவா சோ இந்த டுனீஷியா எப்படி இருக்கும்னா சீச்சின்னு இருக்கும் சீச்சின்னு இருக்கும் பாக்க அப்படிலாம் ஒரு நாடு சொல்றது ரொம்ப குற்றம் தவறு ஒரு நாடை நம்ம அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம க்ளூ வைக்கணும் அதனால ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி ஓகே சரியா ஓகே டுனீஷியா எப்படி இருக்கும்னா சீச்சின்னு இருக்கும் ஓகே ஹெச்எம் சீச்சி டுனீஷியாவோட பிரசிடென்ட் பாத்துக்கோங்க கயாஸ் சையத் டுனிஷ் கேபிட்டல் கரன்சி டுனிஷியன் தினார் ஓகே ஓகே அடுத்து பாருங்க Who has been appointed as the Chief IAF's Western Air Commander? Answer, சீக்கிரம் 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 answer. Good, 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 good. இன்னைக்கு கண்ட்ரியா சும்மா சொல்லுவேன் யாரு கேட்க போறோம் பஞ்சாயத்து வராத வரைக்கும் நம்ம யாரை வேணாலும் என்ன வேணாலும் பங்கம் பண்ணலாம் இன்னைக்காவது ஒரு நாள் பெரிய பஞ்சாயத்து ஆச்சுன்னா அக்காவை காப்பாத்திருங்க பஞ்சாயத்துன்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது ஒரே ஒரு நிமிஷம் ஆக்சுவலா நம்ம கலா நாராயண சுவாமின்னு ஒண்ணு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா கலா நாராயண சுவாமி ஆக்சுவலா இன்னைக்கு அவங்க தப்பா கொடுத்துருந்துருக்காங்க நம்ம ஸ்லைட்ல அவங்க வந்து ஒரு நர்ஸ் ஓகேவா அதுக்காக தான் வந்து சிங்கப்பூர் பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க சிங்கப்பூர் பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க இதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்க கலா மாஸ்டர் சேர்ந்து கோரியோகிராஃபர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கலா மாஸ்டர் வந்து நாராயணசாமிக்கு நர்ஸ் வேலை பார்த்தாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அவங்க ஒரு நர்ஸ் அன்னைக்கு ஸ்லைட் தப்பா கொடுத்துருந்துருக்காங்க நல்ல வேலை இது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டு மூலமா கவனத்துக்கு வந்தது ஓகே இதுக்கான ஆன்சர் சீஃப் ஆஃப் IAF's வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் எஸ் பி ஆர் சௌத்ரி சௌத்ரி சரியா சோ
யார் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் பி சுரேஷ் இருந்தாரு. இப்ப வந்து யார் இருக்காரு? சௌத்ரி. சௌத்ரி இருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஒரு சௌத்ரி படிச்சிருக்கோம். அந்த சௌத்ரி யாரு ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்க கீழே. நம்மளுக்கு தெரிஞ்ச சௌத்ரி ஆர் பி சௌத்ரி, இவர் இன்னொரு சௌத்ரின்னு சொல்லி நம்ம ஒண்ணு படிச்சோம். அது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கீழே போடுங்க. ஓகே, அடுத்து who has been assumed, who has assumed charge as commandant of Indian Naval Academy? Indian Naval Academy la commandant ah yaar charge eduthiruka munadi pathingena air western air command yaar nu pathingena Chaudhry. Idu vandu Indian Naval Academy oda commandant. VR oda full form ah, VR full form therliye. Okay, ஆக்சுவலா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நேவியில போய் ஹோலி கொண்டாடினா எப்படி இருக்கும், கப்பல்ல போயிட்டு ஹோலி கொண்டாடினா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஏ ஹம்பி ஹோலி. சோ ஹோலிய நேவியில கப்பல்ல போயிட்டு செலிப்ரேட் பண்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்தியன் நேவல் அகாடமி எம்ஏ ஹம்பி ஹோலி, ஹோலிய நேவியில போயிட்டே செலிப்ரேட் பண்றோம். ஓகே, எம்ஏ ஹம்பி ஹோலி, எம்ஏ ஹம்பி ஹோலி. ஓகே, இது சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா அட்மிரல் கரம்பீர் சிங். ஓகே, அடுத்து கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடலாம். அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் விச் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஹாஸ் லான்ச்ட் அ வெப்சைட் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் போர்ட்டல். இது யாரு? கட் 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 கட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா யாரு லான்ச் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, எதுக்காக? ஜாப் சீக்கர்ஸ்க்காகவும், ஜாப் சீக்கர்ஸ்க்காக மேஜரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க டெல்லி. ஓகேவா, டெல்லி கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ சீஃப் மினிஸ்டர் நம்மளுக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால். அடுத்து டெபியூட்டி சிஎம் மனிஷ் சிசோடியா, லெப்டினன்ட் கவர்னர் அனில் பைஜல். ஓகே, சோ இது நம்ம பார்த்தோம்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வில்லன் மாதிரி நம்ம பேய்பட வில்லன் மாதிரி இருக்கிற அமித்ஷா பாவம் மரம் ஊர் ஊரா போய் மரம் நட விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ஷா போறேன், சாரி விரக்ஷா ரோப்பன் அப்படின்னா ட்ரீ பிளான்டிங் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு நாள் நம்ம க்ளூ வச்சு பார்த்தோம், அவருக்கு நான் பொட்டெல்லாம் வச்சு விட்டேன் அமித்ஷாக்கு. சோ அதான் அது நியூ டெல்லியில நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து இந்தியன் ஏர்போர்ஸ் கமாண்டர்ஸ் கான்பரன்ஸும் டெல்லியில நடந்திருக்கு. இப்ப நம்ம படிக்கிறப்ப முன்னாடி இந்த க்ளூஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லி பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். எத்தனை ஸ்டேட்ல லான்ச் பண்றாங்க? ஆமா, அதுக்கு ஒரு பேர் கரெக்டா கொடுத்தா கூட பரவாயில்ல. அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட் ஹஸ் லான்ச்ட் ஃப்ரீ மாஸ்க் பிளான் ஃபார் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ். ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயா மாஸ்க் தராங்களாம். எந்த ஸ்டேட் வந்து அந்த நல்ல காரியத்தை பண்றாங்க? நம்மளுக்கு மிகவும் பரிச்சயமான ஸ்டேட். எந்த ஸ்டேட்டும் இல்ல, நம்ம ஸ்டேட்டு தான். சரியா, நம்ம தான். யாராவது ரேஷன் கார்டு நம்ம எல்லாருமே வச்சிருப்போம் இல்லையா? யாராவது உங்களுக்கு ஃப்ரீ மாஸ்க் கொடுக்கலன்னா போய் கேளுங்க. ஓகேவா, கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, எங்க மாஸ்க் அதையும் அட்டை போட்டீங்களான்னு ரேஷன் கடையில போய் கேளுங்க. ஓகே, அடுத்து தமிழ்நாடு தான் வந்து ஃப்ரீ மாஸ்க் பிளான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இது நம்ம ஆல்ரெடி நான் எல்லா இடத்துலயும் வருது. கடை வாங்குறதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். மார்க்கெட் பாரோயிங்ஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது. ஓகேவா, சோ பயோகேஸ் இதுவும் நம்ம பார்த்தோம், கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் பிளான்ட் அட் நாமக்கல். ஓகே, அடுத்து வாங்க ட்ரேஃபெட், இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம், எக்ஸ்பான்ஷன் பார்ப்போம். உன்னத் பாரத் அபியன், ஆக்சுவலி உன்னத் பாரத் அபியன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹஸ் சைன்ட் எம்ஓயூ விச் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் தி கவர்மெண்ட்ஸ் உன்னத் பாரத் அபியன். ஆக்சுவலி உன்னத் பாரத் அபியன்னா என்னன்னா, இப்போ ஒரு வில்லேஜ் இருக்கு அப்படின்னா இங்கே படிப்படிவு இல்லாத மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து டெவலப் பண்றதுக்காக, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்காக, எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட எல்லாம் கவர்மெண்ட் டைப் வச்சு அவங்கள ட்ரெயின் பண்றதுக்காக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்கீம் தான் வந்து இது உன்னத் பாரத் அபியன் அப்படின்றது. எங்க எந்த ஐஐடி கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க? எஸ் குட், ஐஐடி டெல்லி கூட. ஓகே, ஸோ ஐஐடி டெல்லி கூட ட்ரைஃபெட் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன், ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன். ஓகேவா, ஸோ இவங்க யாரு எதுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா, இந்த ட்ரைபல் இங்கேயே வந்துருச்சு, இதை நம்ம திருப்பி சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த ட்ரைபலுக்கான க்ளூ ஒன்று சொல்லி தந்தேன். யாரு? நம்ம அர்ஜுன் எல்லா படத்துலயும் என்ன பண்ணுவாரு? முண்டாசு கட்டிட்டே இருப்பாரு. ஸோ அர்ஜுன் முண்டா, கரெக்ட் தானே? முண்டாசு கட்டிட்டு ட்ரைபல் பீப்புளுக்காக ஒர்க் பண்றாரு, ஓடி ஓடி உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவர் தான் ட்ரைபல் மினிஸ்ட்ரிஸோட
யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்து டெல்லி, ஐஐடி டெல்லி வேற என்ன பார்த்துருக்கு, வேற என்ன வந்து டெவலப் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் கிட், கோரோஷியோர், கோரோஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்ட்னர்ஸ் வித் ஐஐடி டெல்லி. ஓ ஓகே, ஐஐடி டெல்லி என்னென்னலாம் பண்ணுது பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரோஷியர் அப்படின்னு சொல்லி ஒரு டயக்னாஸ்டிக் கிட், அதாவது கோவிட் 19 டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வச்சிருக்கு. ஓகேவா, ரீயூசபிள் பிபிஇக்காக. ஓகே, அடுத்து அடுத்து பாருங்க ஆன்சர். நேம் தி மொபைல் ஆப் லான்ச்டு பை டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஃபார் வெதர் ஆப், வெதர் ஃபோர்காஸ்ட், வெதர் ஃபோர்காஸ்ட்காக ஒரு மொபைல் ஆம்ப் நம்ம ஹர்ஷ்வர்தன் லான்ச் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் வெரி குட், யர் ஆன்சர் இஸ் கரெக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஹர்ஷ்வர்தன் இருக்கார்ல, ஒரு மவுஸை வச்சே வெதரையே ஃபோர்காஸ்ட் பண்ணிடுறாரு. ஓகேவா, ஆக்சுவலாக ஹர்ஷ்வர்தன் யாரு, எஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஹர்ஷ்வர்தன் வந்து ஒரு மவுஸை வச்சே வெதர் எல்லாத்தையும் ஃபோர்காஸ்ட் பண்ணிடுறாரு கரெக்டா. ஓகே, பெரிய ஆள் தான். ஓகே, ஹர்ஷ்வர்தன். ஓகே, சோ இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, வருண பகவான் மலர் தரவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ வர்தன், ஓகே, எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆப் நேம் மவுசாம், மவுசாம். ஓகே, சோ தென் 14th, இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க, 14th ஃபவுண்டேஷன். எஸ் குட் குட் குட், எதுக்கு நோன் கத்துவீங்க. 14th Foundation Ministry of Earth Sciences. நம்ம ஹர்ஷ்வர்தன் எதோட மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுருங்க. எஸ், ஓகே, குட் குட் குட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி மினிஸ்டர். ஓகே ஃபைன், திஸ் ஆப் டிசைன் அண்ட் டெவலப்டு பை, யாரால டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமியாரிட் டிராபிக்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிராபிக்கல் மெட்டரலஜி, புனே அண்ட் இந்தியன் மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே ஃபைன். அடுத்து அதுக்கடுத்து ஆன்சர், தேவாஜு இன்சிடென்ட், தேஜாவு இன்சிடென்டா, என்ன தேஜாவு இன்சிடென்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஹர்ஷ்வர்தன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி தானே, வேற ஏதோ போட்டுட்டு இருக்கீங்க, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி மினிஸ்டர் தான் ஹர்ஷ்வர்தன். ஓகே, அடுத்து பிஸ் கேர் மொபைல் ஆப் ஆஃப் பீரோ of Indian Standard, யார் லான்ச் பண்ணா இந்த பிஸ்கேர் ஆப் அப்படின்றத. ஓகே, யார் லான்ச் பண்ணா, எந்த மினிஸ்டர் லான்ச் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராம் விலாஸ் பஸ்வன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இந்த பிஸ்கேர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்றத பாருங்க. கன்சியூமர்ஸ் வில் ஹெல்ப் தி கன்சியூமர்ஸ் இன் செக்கிங் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் ஐஎஸ்ஐ மார்க்கெட். ஆக்சுவலாக இந்த பிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்ததே. ஓகேவா, அந்த ஐஎஸ்ஐ மார்க் வந்து கொண்டு வந்ததே இவங்க தான், மார்க்கை வந்து கொண்டு வந்ததே இவங்க தான். ஓகே, அதாவது ஃபுட்டெல்லாம் வந்து அதோட எக்ஸ்பைரி டேட் அதோட இதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ இதை கொண்டு வந்ததே இவங்க தான். ஓகே, அதெல்லாம் எப்படி இருக்கு, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்கா இருக்கா, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணப்படுது, ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறவங்க இவங்க. ஓகே ஃபைன், ஸோ தென் தி மினிஸ்டர் ஆல்சோ லான்ச் த்ரீ போர்ட்டல்ஸ், மூணு போர்ட்டல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காரு. Standardization, Conformity Assessment, Training Portals of E-Biz for Consumers. Okay, fine. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு குட்டி க்ளூ இருக்கு, நம்ம விலாசமாக உட்காந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாதான் நம்மளுக்கு பிடிக்கும் கரெக்டா. ஓகேவா, விலாசமாக பப்ளிக்காக உட்காந்து ஃபுட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிட்டாதான் பிடிக்கும். ஒரு எடென்ஷியலாக உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதுல்ல, ஸோ விலாசமாக உட்காந்து சாப்பிடணும். அதனால தான் ராம் விலாஸ் பஸ்வன் வந்து விலாசமா உட்காந்து சாப்பிடுறாரு, அதனால ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மினிஸ்டரா இருக்காரு. ஓகே, அடுத்து இந்தியன் ரயில்வேஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஃபைட் டனல் டு ரன் டபுள் ஸ்டாக் கண்டெய்னர்ஸ். ஆக்சுவலா ஸ்டாக்னா ஒன்னும் இல்ல, ரெண்டு கண்டெய்னர்ஸ், ஸ்டாக் கண்டெய்னர்ஸ், டபுள் இதா இருக்கிற மாதிரி ஸ்டாக் கண்டெய்னர்ஸ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல வந்து இது பண்றாங்க. எஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் சேர்த்துதான்.
குட் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆக்சுவலா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆக்சுவலா ஹரியானாக்கு நம்ம நிறைய க்ளூ வச்சிருந்தோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஈ சச்சிவலயா அப்படின்றது ஹரியா போறதுனால சீவாம போறது அடுத்து வந்து கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேலோனா அண்டர் 17 ஸ்கூல் சில்ட்ரன்லாம் ஹரியா கிளம்புவாங்க அதனால ஹரியானால நான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்ப ஹரியானாக்கு எல்லா க்ளூவும் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓகேவா ஞாபகம் வரணும்னா வர வகியணும் ஓகேவா அடுத்து அப்புறம் எலக்ட்ரிஃபைல்டு டனல் எலக்ட்ரிக்கல் எதுக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் எல்லாமே எலக்ட்ரிக்கலா கொண்டு வராங்க எலக்ட்ரிக்கல் எப்படி இருக்கும் நார்மலா இருக்கிறத விட ஃபாஸ்டா இருக்கும் ஹரியா போகும் ஓகே அதனால அதுவும் ஹரியானால தான் ஃபாஸ்டா ஹரியா இருக்கிறது எல்லாமே ஹரியானால லான்ச் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு க்ளூ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கும் மறக்காது சோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஃபைட் டனல் எங்க கொண்டு வந்திருக்காங்க ஹரியானா ஓகே டூ டபுள் ஸ்டேக் கண்டெய்னர்ஸ் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் ஹரியானா ஓகே யாரால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது அப்படின்னு பாருங்க டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இவங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது ஓகே எதையும் எதையும் கனெக்ட் பண்ணுது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்தியன் ரயில்வேஸோட ஹெட் குவார்டர்ஸ் சேர்மேன் ஓகே சோ ஹரியானா தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க கரெக்டா நம்ம சொல்லிட்டோம் நான் அதை பார்க்கவே இல்லை நம்ம அடுத்து இ சச்சிவாலயா சொல்லிட்டோம் அடுத்து கேலோ இந்தியா யூத் கேம் சொல்லிட்டோம் அடுத்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா வந்து டாப் கனெக்ஷன்ஸ் டில் 2022 இந்தியா போலீஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் கமென்ஸ்ட் இன் ஹரியானா ஸோ அத்லெட்டிக்னாலும் ஹரியா இருப்பாங்க அத்லெட் தான் ஹரியா ஓடணும் கரெக்டா ஸோ ஆல் இந்தியா போலீஸ் அதுவும் போலீஸ் அத்லெட்னா ரொம்ப ஹரியா ஓடுவாங்க ஸோ ரொம்ப ஹரிவரியா ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் ஸோ ஆல் இந்தியா போலீஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் அதுவும் ஹரியானால இருக்கு அடுத்து மேம் நான் நியூ ஜாயின் வாங்க 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 வெல்கம் 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 இன்னைக்கு நியூஸ் நிறைய வருது மேம் உங்க சக்சஸ் பாருங்க இன்னைக்கு வியூவர்ஸ் அதிகமா உங்க சக்சஸ் பாருங்களா நன்றி நன்றி எல்லாரும் நீங்களே நீங்க வளர்ந்து பாய் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஏதாவது க்ளூஸ் வைக்கலாம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நல்லா கொண்டு வரலாம் குட் 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 ஆக்சுவலா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பினான்சியல் இவர் தெரியல விரல் வி ஆச்சாரியா வந்து நம்ம முன்னாடி ஃபார்மர் ஆர்பிஐ டெபியூட்டி கவர்னரா இருந்தவர் ஓகேவா சோ ஆச்சாரியா என்ன பண்றாருன்னா நான் என் விரல வச்சே இந்தியன் பினான்சியல் ஸ்டேபிள் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இந்தியன் பினான்சியல் ஸ்டெபிலிட்டியா ரெஸ்டோர் பண்ணிடுவேன் என் விரல வச்சே அப்படின்றாரு யார் அவங்களோட விரல வச்சே ரெஸ்டோர் பண்ணுவா விரல் வி ஆச்சாரியா ஓகே சோ அவர் தான் அந்த புக்கை எழுதுறாரு குவஸ்ட் ஃபார் ரிஸ்டாரிங் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இன் இந்தியா ஓகே குவஸ்ட் ஃபார் ரிஸ்டாரிங் financial stability in india verala vache restore pandravar ena avaru deputy governor rbi governor ah irundirukkaru okay sage publications abindravanga dhaan publish panirukanga actually sage na vandu yaar romba wise ah irukravanga gnanama irukravanga so finance alla deal pannona romba gnanama irukravanga dhaan venum sage publications in india so avanga dhaan develop panirukanga adutha who authored the book already or book paatham and the book enadhu quest for restoring financial stability inge parunga The way, the Indian way, strategies for uncertain world. In the book, who author pannadhu, yaar vandhi in the book oda author. Good, good, good. Actually, yaar nu pathinga Jai Shankar. Actually, Jai Shankar yaar. Nam external affairs oda minister. Jai Shankar, ullala appear vekkala. Paathukanga, na utlu nyabam vekkradhukaga solren, idhellam ma'am thappa eduthukradhinga. உங்க அக்கா மாதிரி மேம் சரியா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த மாதிரி க்ளோஸ் எல்லாம் கண்டிப்பா மறக்கவே மறக்காது ஜெய்சங்கர் வந்து இன்டர்னலா அஃபேர்லாம் இல்ல எக்ஸ்டர்னலா அஃபேர் வச்சிருக்காரு வெளிய வெளியில அதாவது அவுட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் வச்சிருக்காரு சோ அதனால பாத்தீங்கன்னா ஒழுங்கா சர்டைனா இல்லாம அன்சர்டைனா வேர்ல்ட் ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்காரு அன்சர்டைனா தெரியும்ல லைக் நிலையே இல்லாம எங்க போறோம் என்ன பண்றோம் அப்படின்ற மாதிரியே இல்லாம அன்சர்டைனா வேர்ல்டு ஃபுல்லா சுத்திட்டு இருக்காரு அதனாலதான் அவர் இந்த புக்கை எழுதுறாரு ஓகேவா The India way, strategies for an uncertain world. The India way, strategies for uncertain world. Okay, va? Nama Jai Shankar, enna yaarun theriyo, external affairs minister. The external affair vekkiradnal da India la irukama, world full la uncertain ah suttit irukapla. Okay, va? Uncertain world. Okay, strategies for uncertain world. Jai Shankar. அடுத்து பேக் டு பாமா நம்மள இன்னைக்கு பிடிக்க போறானுங்கன்னு தெரியல அடுத்து ஆப்பிரிக்கன் வேர்ல்ட் ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் ஹஸ் கமிட்டட் அன் அமௌண்ட் ஆஃப் டாஷ் மில்லியன் டு ரவாண்டா ஆக்சுவலா இது எங்க இருக்கு ஆப்பிரிக்கால இருக்கு கரெக்டா ஃபார் மல்டி
செக்டர் கோவிட் 19 ரெஸ்பான்ஸ் ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்னும் நம்ம பேங்க் பார்த்திருக்கோம் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எவ்வளவு கொடுத்திருக்கா அதுன்னு பார்த்திருக்கோம் இது ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் குட் 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 97.675 ஓகே 97.6 இந்த இதெல்லாம் பாத்துக்கோங்க இந்த 675 மாத்தி கொடுப்பானுங்க 756 கொடுப்பாங்க அதனால சில கொஞ்சம் அடிக்கடி இந்த நம்பர்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு நிற்கும் ஓகே 97.675 அடுத்து ஸ்ட்ரென்த் யூஸ்ஃபுல் இன்ஃபோ ஓகே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் அண்ட் ஜாக்சன் சார் க்ளோஸ் டு ஸ்ட்ரென்த் அண்ட் இட்ஸ் நேஷனல் பட்ஜெட் ஆஸ் இட் ஒர்க்ஸ் டு மிட்டிகேட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் தி கோவிட் 19 பேண்டமிக் ஓகே அதாவது கோவிட் 19 பேண்டமிக்கோட இம்பாக்ட்ஸ் இது பண்றதுக்காக ஓகே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக நேஷனல் பட்ஜெட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இவ்வளவு கோடி வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க மில்லியன் டாலர் ஓகே அலோகேட் பண்ணிருக்காங்க ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் பாத்துக்கோங்க பிரசிடென்ட் யாருன்னு பாத்துக்கோங்க ஓகே தட்ஸ் ஆல் இதுல அவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியது 97.675 அடுத்து பாருங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் டயலாக் பிட்வீன் இந்தியா அண்ட் டாஷ் நியூடெல்லியில நடந்திருக்கு இது கண்டிப்பா பாத்துக்கோங்க நம்மளுக்கு இது டாஷா இருக்கிறதுனால இதை போக்கஸ் பண்ணுவோம் நியூடெல்லியில நடந்திருக்கு நியூடெல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் டயலாக் நடந்திருக்கு எந்த கண்ட்ரியோடன்னு பாத்தீங்கன்னா எஸ் வெரி குட் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸோட டயலாக் வந்து நியூடெல்லியில நடந்திருக்கு ஓகே நியூடெல்லியில நடந்திருக்கு அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா நம்ம பிரபு சாலமன் மாதிரி ஏதோ இருக்கு பிரபோ சுபைன்டோ ஓகே அடுத்து இந்தியா இந்தோனேஷியா கோஸ்ட் கார்டு பாத்தீங்க அப்படின்னா மேரிடைம் ரிலேஷன்ஸ்க்காகவும் எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் ஓகே அடுத்து வாட் இஸ் தி இந்தியாஸ் ரேங்க் இன் கேஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் கெய்னிங் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ஓகே ஃபாரஸ்ட் ஏரியால நம்ம எவ்வளவு தூரம் ஃபாரஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணிட்டே வரோம் அப்படின்றதுல இந்தியா வந்து எந்த ரேங்க்ல எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலதான் ஒரு நல்ல பொசிஷன்ல நம்ம இருக்கோம் நம்ம பெருமைப்பட்டுக்கணும் இந்தியா ஒரு பரவாயில்ல இதுலயாவது ஃபர்ஸ்ட் வரும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வரும் எஸ் தேர்ட் பொசிஷன்ல இருக்கு ஃபாரஸ்ட் ஏரியாவை கெயின் பண்றது ஓகே சோ தேர்ட் பொசிஷன்ல இருக்கு லாஸ்ட் டிகேட்ல பாத்தீங்க அப்படின்னா போன லாஸ்ட் டிகேட்ல ஓகே Global Forest Resources Assessment bought out by the Food and Agricultural Organization of United States. Okay. Sorry, United Nations. Okay. So, இவங்க தான் இந்த அசஸ்மெண்ட் கொண்டு வருவாங்க குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அசஸ்மெண்ட் ஸோ இவங்க தான் இந்த அசஸ்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ தேர்ட் பொசிஷன்ல இருக்கு ஓகே இந்தியாஸ் ரேங்க் ஓகே ஃபைன் அதாவது டாப் டென் கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்றத சொல்றாங்க சைனா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் சைனா ஓகே அடுத்து ரிலையன்ஸ் ஹாஸ் ஓவர் டேக்கன் விச் ஃபார்ம் விச் கம்பெனி டு பிகம் வேர்ல்ட் செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் எனர்ஜி ஃபிரம் எனர்ஜி ஃபார்ம்னா என்னதுப்பா எனர்ஜினா லைக் அந்த ஃபியூயல் இதெல்லாம் அந்த பெட்ரோலியம் அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அதெல்லாம் அப்ப ரிலையன்ஸ் பாருங்க என்னன்னாலும் பண்ணாத பிசினஸே இல்ல போல அவங்க ரிலையன்ஸ் வந்து யார ஓவர் டேக் பண்ணிருக்காங்க குட் 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 வெரி குட் ஏ வந்தா முடிஞ்சிருமா குட் ஆக்சுவலி எக்ஸான் அப்படின்ற கம்பெனியா ஓவர் டேக் பண்ணிருக்காங்க ஓகே வேர்ல்ட்ஸ் டு பிகம் எந்த பொசிஷன்ல இருக்காங்க செகண்ட் பொசிஷன்ல பிகம் வேர்ல்ட் செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் எனர்ஜி ஃபார்ம் ஓகே ஃபைன் Reliance is now second most valuable energy firm. யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா அராம்கோ ஓகே ரிலையன்ஸ் வாஸ் ரேங்க்டு அஸ் 48th அண்ட் பிஹைண்ட் எக்ஸான் மொபைல் நவ் இட் இஸ் 46th எக்ஸானுக்கு பின்னாடி இருந்தது இப்போ வந்து எக்ஸானுக்கு முன்னாடி இருக்கிறது அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க ஓகே 48th பொசிஷன் இந்த 48th நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 48 among 50 அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம் கரெக்டா ஸோ இந்த இது வேற ஓகே இதுல பாத்தீங்க எனர்ஜி ஃபார்ம்ல எத்தனாவதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் எனர்ஜி ஃபார்ம் ஓகே ஸோ அடுத்து பார்த்து அடுத்த ஆன்சர் 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 குட் 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 ஆக்சுவலா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டேர்னா என்னது தைரியம் கரேஜ் இதெல்லாம் டேர் சொல்லுவோம் இல்லையா ஸோ ஸோ
நம்ம டிஃபென்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா லைக் டிஃபென்ஸ் ரிசர்ச் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது எதுவுமே டிஃபென்ஸ் ரிலேட்டட் கிடையாது ஓகேவா. ஸோ டிஃபென்ஸ்ல வேலை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு டேர் தைரியம் வேணும் ஓகே. ஸோ டேர் டு ட்ரீம் 2.0 யாரால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஓகே. யாரோட நினைவான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாமோட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட 5th டெத் ஆனிவர்சரி. ஸோ அதை முன்னிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே. ஃபைன் புரிஞ்சுச்சா. டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றதுனா நம்மளுக்கு டேர் வேணும் தைரியம் வேணும் ஓகே. லைக் டேர் டு ட்ரீம் 2.0 அது யாரால் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவ்வளவுதான் முடிய போகுது. இன்னும் 1-2 அவ்வளவுதான் 1-1 and 2 இன்னும் 2-2 தான். ஆக்சுவலி வேலி பேண்ட் இதை நீங்க சொல்றப்பயே என்னன்னு பார்க்கணும். ரிஸ்ட் பேண்ட் ரிஸ்ட் பேண்ட் ரெண்டு பார்த்தோம் ஓகேவா. அதாவது எய்ம்ஸ் நாக்பூர் வந்து ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டுபிடிச்சது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது COVID-19% பக்கத்துல இருக்காங்களா இல்லையா, யாருக்கு பாசிட்டிவ் அந்த மாதிரி பாசிட்டிவ் COVID-19% இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு. அடுத்து ஐஐடி மெட்ராஸ் வந்து 22 crore நம்மளுக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். இதே பேண்டுக்காக குரோர் 22 crore அதாவது ரிஸ்ட் பேண்டுக்காக ரிஸ்ட் பேண்ட் இங்க வந்து வேலி பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ரிஸ்ட் பேண்ட் ஓகேவா. ரிஸ்ட் பேண்ட் ஓகே 22 crore அலோகேட் பண்ணவங்க மெட்ராஸ் ஐடி மெட்ராஸ் ரிஸ்ட் பேண்ட் எய்ம்ஸ் வந்து நாக்பூர் வந்து பாசிட்டிவா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த வேலி பேண்ட் யார் கொண்டு வந்தது? எஸ் கோழிக்கோட் ஓகே. நாங்க மட்டும் என்ன ஒன்றும் கண்டுபிடிக்காம இருக்கோம்னு சொல்லி இது கோழிக்கோட் கேரளாவை சேர்ந்தவர்களும் கண்டுபிடிச்சிருக்கார்கள். ஸோ ஐடி கோழிக்கோட் எஸ் பேண்டுக்கு ஃபண்ட் குட் ஓகே. இது எதுக்காக அப்படின்னா டு மெயின்டைனிங் சோஷியல் டிஸ்டன்சிங் பை சென்டிங் அவுட் அலாம் இன் நம்ம பக்கத்துல இந்த வந்து கட்டிட்டு போடலாம் நம்மளுக்கு தான் கேவலம். பக்கத்துல யாராவது வந்தாங்க அப்படின்னா கி 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 கிங்கிறது சும்மா சும்மா நம்ம வந்து கட்டிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தானே அசிங்கமா இருக்கும் என்னங்கடா. சரி விடுங்க பாத்துக்கலாம் ஓகே. ஸோ அது வந்து நம்மளுக்கு அலாம் மாதிரி கொடுக்கும் போல. இங்கேயே போட்டிருக்காங்க நாக்பூர் எய்ம்ஸ் நாக்பூர் வந்து இந்த கோவிட் பர்சன்ஸ்க்காக ரிஸ்ட் பேண்ட். இட்டாலி டெவலப்ஸ் ஐ ஃபீல் யூ பிரேஸ்லெட் ஒரு பிரேஸ்லெட் தயாரிச்சிருக்காங்க. இட்டாலி ஐ ஃபீல் யூன்றவங்க இட்டாலி பிரேஸ்லெட் தயாரிச்சவங்க இட்டாலி சோசியல் டிஸ்டன்சிங்காக. அடுத்து பாருங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிவர் அண்ட் பைலரி சயின்ஸ் ஹஸ் ஆர்கனைஸ்ட் செகண்ட் எம்பத்தி கான்க்ளேவ். ஆக்சுவலி எம்பத்தினா என்ன சிம்பத்தினா என்ன தெரியுமா? எதுக்கு இங்கிலீஷ் எடுக்கிறேன்னு தெரியல. சரி விடுங்க சும்மா சொல்லிடுறேன் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். சிம்பத்தினா என்னன்னா நம்ம பரிதாபப்படுறது அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எம்பத்தினா என்ன அப்படின்னா அவங்களோட பிளேஸ்ல இருந்து பரிதாபப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூ ஹாவ் எம்பத்தி ஃபார் யுவர் பேரண்ட்ஸ் ஒன்லி வென் யூ பிகம் ஓல்டு அப்படின்னா நீ வயசான பிறகுதான் உன்னோட பேரண்ட்ஸ் வந்து எந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்காக ஃபீல் பண்ணுவேன். அப்போ பேரண்ட்ஸோட பொசிஷன்ல இருந்து நான் யோசிக்கிறது ஓகே. ஸோ அது வந்து எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி ஏதோ ஒன்று சொல்லிட்டோம். சரி அடுத்து பாருங்க திடீர் நம்மளுக்கும் ஏதாவது இங்கிலீஷ் ட்ரெயினர்னு ஆசை வந்துடுது ஓகே. In collaboration with Airport Authority of India, what is the theme for e-conclave? இந்த e-conclave ஓட தீம் என்ன அப்படின்றதுதான் கேட்குறாங்க. லிவர் அண்ட் பைலரி சயின்ஸ் அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் எம்பத்தி இகான்கிளேவ். குட் 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 கீப் யுவர் லிவர் சேஃப் இன் கோவிட் டைம்ஸ். ஆக்சுவலி லங்ஸ் ஆக்சுவலா நம்மளுக்கு தெரியும் கோவிட்னா லங்ஸ் அஃபெக்ட் ஆகி பிரீதிங் ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லிட்டு லிவரும் அஃபெக்ட் ஆகுது. மோஸ்ட்லி சிவியர் கேசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 60% ஆஃப் தி சிவியர் கேசஸ் வந்து லிவர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காமா. இப்போதான் இது பாத்துறதுக்காக என் டவுட் வந்துச்சு என்னடா லங்ஸ் தானடா அஃபெக்ட் ஆகுது லிவர்ன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப போய் நான் செக் பண்ணப்போ போட்டிருந்தாங்க. ஸோ லிவரும் வந்து எஃபெக்ட் ஆகுதாமா. ஸோ கீப் யுவர் லிவர் சேஃப் இன் கோவிட் டைம்ஸ் இதுதான் வந்து உங்களோடது. ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெப்பாட்டிட்டிஸ் டே ஓகேஷன்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ அவ்வளோதான் பைலரி சயின்ஸோட சேர்மேன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பைலரி சயின்ஸோட சேர்மேன் அடுத்து சேர்மன் ஆஃப் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா அரவிந்த். அவ்வளோதான்ப்பா முடிச்சாச்சு. வேகமாக போயிட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருவோமா? வாங்க 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 ஓடி வாங்க டக் 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 டக்குன்னு 2 minutes. வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே இன்னைக்கு எஸ் July 28. அடுத்து ஹெபாட்டிட்டிஸ் டே பீங் செலிப்ரேட்டட் ஆன் 28 July. வாட் இஸ் தி தீம் ஆஃப் தி வேர்ல்ட் ஹெபாட்டிட்டிஸ் டே? வெரி குட் வெரி குட் வெரி குட்.
ഹെബാറ്റൈറ്റിസ് ഫ്രീ ഫ്യൂച്ചർ, ഹെബാറ്റൈറ്റിസ് ഫ്രീ ഫ്യൂച്ചർ. അടുത്ത ഭാസ്കറോ അവാർഡ്, ഭാസ്കറോട് അവ വന്ന് യാര് അഡ്വക്കേറ്റ് അവങ്ക വന്ന് പോവാൻ ഇറന്നിട്ടാങ്க. സോ ഗുഡ് അഡ്വക്കേറ്റ്. അടുത്ത് രണ്ട് പേര് പാത്തോ, ജോൺ സാക്ഷൻ இன்னொன்னு ஒலிவிய. அவங்க ரெண்டு பேருமே யாரு? குட் 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 ஆக்டர்ஸ். சோ அவங்க இவங்க எந்த ஊரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க? எஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்தவங்க. நான் ஆன்சர் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல நீங்களே ஆன்சர் பண்ற பண்ணிடுவீங்களா? உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்காக தான் இது டக் டக்குன்னு போறேன். ஓகே, யுஎஸ்ஏ சேர்ந்தவர்கள். சோ அந்த ஒலிவியான்ற அம்மா வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பிரான்சை சேர்ந்தவங்க. ஓகேவா, அவங்களும் ஒரு ஆக்டர், ரெண்டு பேர் ஆக்டர் இறந்து போயிட்டாங்க. அடுத்து சீச்சின்னு இருக்கிற ஊர் என்னது? ஹெச்எம், ஹெச்எம் சிச்சி. எஸ், குட் குட் குட். டுனீஷியா, டுனீஷியா, குட். அடுத்து ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி சீஃப் ஆஃப் ஐஐஎஃப் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டோட சீஃபா இருந்தவங்க யாரு? குட் 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 குட். வியா சௌத்ரி, சௌத்ரி, வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் சௌத்ரி. இங்க இப்படி கூட பாருங்க, இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஆர்ஐ, ஏர் கமாண்ட், இது வந்து ஏஆர்ஐன்னு முடியும். ஏஐஆர் ஆர் கமாண்ட், இது ஏஆர்ஐன்னு முடியுது. ஓகே, அடுத்து இந்தியன் நேவல் அகாடமி. ஹோலி வந்து எனக்கு நேவில போறப்ப செலிப்ரேட் பண்ணும், லைக் கப்பல்ல போறப்ப செலிப்ரேட் பண்ணும் ரொம்ப ஆசை. சோ எம்ஏ ஹம்பி ஹோலி, இந்தியன் நேவல் அகாடமி கமாண்டன்ட் யாரு? ஹம்பி ஹோலி. அடுத்து யூனியன் கவர்மெண்ட் ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் போர்ட்டல் யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குட், டெல்லி, டெல்லி லான்ச் பண்ணாங்க. அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட் ஹஸ் ஃப்ரீ மாஸ்க், யாரு? நம்ம தான் பெருமையோட சொல்லுங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, நமக்கு ஒரு பெருமை. அடுத்து டைஃபைட், ட்ரைபல் மினிஸ்ட்ரி சம்மந்த் ரிலேட்டடா, உன்னட் பாரன் டபியன் யார் கூட வந்து இந்த ஸ்கீமுக்காக கொலபரேட் பண்ணியிருக்காங்க? குட் 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 குட். ஐடி டெல்லி கூட. ஓகே, இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம், ட்ரைபல் பீப்புளுக்காக. ஓகே, அவங்களோட டெவலப்மெண்ட்காக. அடுத்து மொபைல் ஆப் லான்ச் பை டாக்டர் ஹர்ஷ்வர்தன். ஹர்ஷ்வர்தன் என்ன மொபைல் ஆப்? ஹர்ஷ்வர்தன் பாத்தீங்க அப்படின்னா, மவுஸ் வச்சே வெதரையே ஃபோர்காஸ்ட் பண்ணிடுறாரு, அந்த மாதிரி சொல்லலாம். அல்லடி வர்ண பகவான், அதனால் அதுவும் வெதர் ரிலேட்டட் தானே. சோ வர்தன், ஹர்ஷ்வர்தன் வெதர் ரிலேட்டட் ஃபோர்காஸ்டாக மவுஸ் வச்சு இது பண்ணிடுறாரு. அடுத்து பிஸ்கேர் அப்படின்ற மொபைல் ஆப் பியூரோ ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லான்ச் பண்ணாங்க. அது யார் வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், வெரி குட் குட். ஓகே, இது எது ரிலேட்டட்? சாப்பிடுறது ரிலேட்டட் தான். அப்ப எங்க விலாசமா உட்காந்து சாப்பிடணும்? ஃபுட், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபுட், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் மினிஸ்டர் ராம்விலாஸ் பாஸ்வான், அவர் தான் லான்ச் பண்ணிருக்காப்ல. அடுத்து இந்தியன் ரயில்வேஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஃபைட் டனல் டு ரன் டபுள் ஸ்டேக். எலக்ட்ரிஃபைடுன்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஃபைட் டனல். எலக்ட்ரிஃபைட் டனல்னா எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா போகும். இப்போ ஃபாஸ்டா எந்த ஊர் இருக்கு? ஹரியா போறது, ஹரியானா. ஓகே, ஹூ ஆதர் தி புக் குவஸ்ட் ஃபார் ரிஸ்டோரிங் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி? யார் இந்தியாவோட ஃபினான்ஸை வந்து விரல வச்சே ரீஸ்டோர் பண்ணிடுறேன்னு சொன்னவர்? எஸ், நம்மளோட விரல் ஆச்சாரியா. ஓகே, அடுத்து பாருங்க, இந்தியா பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் அன்சர்டைன். ஓகே, அன்சர்டைன் வேர்ல்டு, யார் எக்ஸ்டர்னல் அஃபேர், எக்ஸ்டர்னலா அஃபேர் வச்சு அன்சர்டைனா சுத்திட்டு இருக்கிறவர்? எஸ், அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெய்சங்கர், ஜெய் ஜெயின்னு சுத்திட்டு இருக்காரு அன்சர்டைனா. ஓகேவா, அடுத்து ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 97 point. எஸ், குட், 675. ஓகே, அடுத்து பாருங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் டயலாக் பிட்வீன் இந்தியா அண்ட் டாஷ் வாஸ் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. இந்தியாவுக்கும் யாருக்கும்? எஸ், குட், இந்தோனேஷியாவுக்கு நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு? நியூ டெல்லியில நடந்திருக்கு. அடுத்து இந்தியாஸ் ரேங்க் இன் கேஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் கெய்னிங் ஃபாரஸ்ட் கவர், ஃபாரஸ்ட் கவர்ல எத்தனாவது இடம்? எஸ், இட் இஸ் 3rd place, மூணாவது இடம். அடுத்து ரிலையன்ஸ் ஹஸ் ஓவர் டேக்கன் விச் கம்பெனிஸ் டு செகண்ட், எந்த கம்பெனியை ஓவர் பண்ணி செகண்ட் மோஸ்ட் என்ன வேல்யூபிள் எனர்ஜி ஃப்ரம் எனர்ஜி ஃபார்மா வந்திருக்கு? எஸ், எக்ஸான், எக்ஸான் அவங்கள ஓவர் டேக் பண்ணிருக்கு. டேர் டு ட்ரீம், எங்க வேலை பார்க்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப தைரியம் வேணும். எஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டடா. ஓகே, சோ டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். விச் ஐடி ஹாஸ் டெவலப்ட் வியரபிள் ஹேண்ட் பேண்ட்? வேலி பேண்ட். ஓகே, கோழிக்கோடு, கோழிக்கெல்லாம் வேலி போடணும். எஸ், சம சம அல்டிமேட், கோழிக்கெல்லாம் வேலி போடணும். இந்த வேலி, இந்த வேலி தமிழ்ல இருக்குல்ல, அந்த வேலி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோழிக்கெல்லாம் வேலி போடணும், லட்டி பாந்து போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கோழிக்கோட் வேலி பேண்ட். ஓகே, கோழி வேலி, நல்லா இருக்குல்ல. அடுத்து 23 முடிச்சாச்சு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிவர் அண்ட் பைலரி சயின்ஸ் ஹாஸ் ஆர்கனைஸ்ட் 22nd எம்பத்தி இ கான்கிளேவ் இன் கொலாபரேஷன் வித் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்களோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எஸ், கீப் யுவர் லிவர் சேஃப் இன் கோவிட் டைம்ஸ். முடிச்சிட்டோம். டன்னா.
அவ்வளோதானே? ஓகே அவ்வளோதான். ஓகேவா? சாட்டிஸ்ஃபை? சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? சாட்டிஸ்ஃபைடா? கீப் யுவர் லிவர் சேஃப். ஆமாம் ஆமாம், எல்லாரும் லிவரை சேஃபாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேம், லைக், நன்றி நன்றி. ஓகே முடிச்சோம். எல்லாரும் பார்த்துக்கோங்க, நம்ம வச்சிருக்க க்ளூலாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அடிக்கடி ஒரு வீக்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம டெய்லி சிஏ படித்தோம் அப்படின்னு படிக்கிறதுக்கு யூஸே அந்த மார்க் டெஸ்ட் வச்சு அனலைஸ் பண்ணுறது தான். அந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக கொண்டு வராது, அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். நீங்களே ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்து அட்டன் பண்ணுங்கள், வேறு ஒரு வெப்சைட்ஸில் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படின்னா அதான் ஞாபகம் இருக்கும். இதான் ஒரு பெஸ்ட் ஸ்கோரிங் செக்ஷன், ஸோ இதை விட்டுறாதீங்க. ஓகே சரி, தேங்க்யூ. Like to satisfy. Nandri, Nandri, Nandri. And the winner is Affairs Minister. Okay, Praveen. Affairs, yeah, External Affairs Minister. Dai Nikki. Number of the show, what a top. PDF, na send pannire. Secret send pannire. Mannichukanga, na konja marandirren. PDF, ippo odane send pannire. Okay? Cheri guys, tata, bye, see you. Now, naalik session la meet pannalam. எல்லாருக்கும் பாய் 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 பாய். டேக் கேர், டேக் கேர், டேக் கேர். டாடா, லவ் யூ ஆல், பாய்.